Hi, hello, Thalaini Mandiram YouTube channel நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரோஜா பேசுறேன். நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கீங்கறத கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா Thalaini Mandiram YouTube channel-ஐ நீங்க subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க, அப்புறம் bell icon-ஐ click பண்ணிடுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்க என்னென்ன கேள்வி நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அத உங்க சார்பா கண்டிப்பா நான் மறுத்துட்டு கேட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். மறக்காம வீடியோ பாருங்க. வணக்கம். வணக்கம். நல்ல அழகா இருக்கீங்க இன்னைக்கு. ஓகே, thank you so much. சந்தோஷம், மகிழ்ச்சியானது. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? இல்ல மறக்கல. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க Dress black நல்லா இருக்கீங்க சார், சூப்பரா இருக்கீங்க. சந்தோஷம். புகழ்றீங்கன்னா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். முக்கியமான கேள்வி கேட்க போறீங்கன்னு அர்த்தம். ஆமா சார். சார், இப்ப வந்து ஒரு ஆண் வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது சார் மேக்சிமம் எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியும்? இப்ப கமெண்ட்ல கூட நான் படிச்சேன் சார், 12 மணி நேரம் பண்ணலாம், 10 மணி நேரம் பண்ணலாம், 5 மணி நேரம் பண்ணலாம் சொன்னாங்க. இது சாத்தியமா? பொய்யான தகவல். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊரும் தன்மைன்னு இருக்கு. 2 நாள் இல்ல மினிமம் 3 நாள் செக்ஸ் பண்ணாம இருந்தா அவங்க ஒரு சிலர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லீக் ஆயிடும். ஒரு சிலர் மினிமம் 1 வாரம் தாக்கு பிடிக்கிறாங்க, ஒரு சிலர் 10 நாள் தாக்கு பிடிப்பாங்க, சில பேர் வந்து கோயிலுக்குலாம் போவாங்க, சாமி கோயிலுக்குலாம் போறவங்க விரதம் இருப்பாங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா மினிமம் மாலை போட்டுக்குவாங்க, ஒரு கண்ட்ரோலோட வந்து இருப்பாங்க. இப்படி கண்ட்ரோலா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 days மேல ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சடிக்கும், அவங்க தானே லீக் ஆகும். மினிமம் ஒரு முறை செக்ஸ் வச்சுக்கிறாங்க. நார்மல் செக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் செக்ஸ் ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிமிட் இருக்குது. இவ்வளோ லிமிட் வரைக்கும் பண்ணிட்டா அந்த பொண்ணு சுகாடையும். பெண்களுக்கு வந்து உச்சக்கட்டம்னு ஒன்று இருக்குது. சில பெண்கள்லாம் வந்து கண்டுபிடிச்ச உடனே முத்தம் கொடுத்த உடனேலாம் வந்து செக்ஸ் வந்து உடனே மூடு வந்துடாது. சில பெண்களுக்கெல்லாம் உச்ச அடைகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுதான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆண்கள் ஆசை வந்து கடுகு போன்றது, பெண்கள் ஆசை வந்து கடல் போன்றது. அதாவது அவங்க எல்லை இல்லாதது. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து நான் செக்ஸ் பண்ணாலும் அவங்க ரெடி தான். ஆனால் ஆண்களுக்கு எப்படி தெரியுங்களா, நான் ஆல்ரெடி முன்னே சொல்லியிருக்கேன், எண்ணெயை ஊற்றுவாங்க, கடுகு போடுவாங்க, கடுகு கொஞ்சம் நேரம் சென்று அதோட கொஞ்சம் சூடானவொன்னு என்ன ஆகும், டப்பு டப்புன்னு வெடிக்கும், அதுக்கப்புறம் கடுகு வேலை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் ஆண்கள். ஆனால் மினிமம் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீடிக்கணும் மினிமம். ஒரு ஆண் ஹெல்த்தியாக இருக்கிறான், நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஆண் மகன், அவனுக்கு உணர்ச்சி நல்லா இருக்குது, டைமுக்கு சாப்பிட்றாப்புல, டைமுக்கு தூங்குறாப்புல, கரெக்டாக வந்து வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாரு, உடம்பு வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறாரு, வாக்கிங் போகிறாரு, ஜாக்கிங் போகிறாரு, நல்லா ஓரளவுக்கு நார்மலில் சுகர் பிபி எதுவுமே இல்லை அப்படின்னா மினிமம் நார்மல் செக்ஸ்ன்னு பார்த்தா 15லேருந்து 20 நிமிஷம் அந்த பெண்ணு சுகம் அடைஞ்சிடுவாங்க. உராய்வுத்தன்மை பெண்ணுக்கு ஏற்பட உச்சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உராயே ஏற்படலை அப்படின்னா பெண்ணுக்கு உச்சம் வராது. அதுதான் மினிமம் 15 நிமிஷத்துக்கு மேலே அந்த பெண்ணு என்ன ஆயிடுவாங்க, போதும் எனக்கு விட்டுட்டு திருப்தி ஆச்சுன்னே சில பெண்கள் வாய்க்கு வந்து சொல்லுவாங்க. சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைஞ்சவொன்னே அவங்களே என்ன பண்ணுவாங்க, கணவர்கிட்ட வந்து ஓகே போதும் சொல்கிற பெண்கள் இருக்காங்க. சில பெண்கள் இன்னொரு முறை செய்யணுவாங்க. அதுதான் ஆண்கள் ஆசைப்படுறது, 2 வாட்டி பண்ணலாம், கொண்டாடி கூட 2 வாட்டி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி சில பெண்களும் உண்டு. ஒரு சில பெண்களுக்கு போதும் சொல்லி விட்டுறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி மினிமம் நார்மல் செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம். அப்போ அந்த 12 மணி நேரங்கிறதும் போய் தான். 12 மணி நேரம் சொல்றது ரொம்ப ரொம்ப போய்மா? இந்த காலத்துல வந்து அது மாதிரி யாருமே இல்லை, உலகத்திலே இல்லை யாருமே அது மாதிரி. மினிமம் 1/2 மணி நேரம், மினிமம் ½ hour, அவ்வளோதான். ½ hour-க்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வழி எடுத்துக்கும், அந்த பொண்ணுக்கும் வழி எடுத்துக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம்ன்றதே வந்து ½ hour டைம் வேஸ்ட் பண்ணி பாருங்க. 1/2 மணி நேரம்ன்றது எவ்வளோ நேரம்? இல்லை, பொய்யான ஒரு தகவல் யூடியூப்ல போடுறாரு கமெண்ட்ல, அது தவறு. மினிமம் நார்மல் செக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20. அப்படி மிஞ்சி போனீங்கன்னா ஓரளவு நல்லா ஹெல்த்தியா இருக்காரு அப்படின்னா ½ hour-க்கு அவ்வளோதான். இந்த ஓரல் செக்ஸ்லாம் பண்றது, சில பேர் ஓரல் செக்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓரல் செக்ஸ்லாம் பண்ணி மினிமம் 1 மணி நேரம் கூட டைம் எடுத்துக்குவாங்க. ஓரல் செக்ஸுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, சில பேர் வாயால சுவைப்பாங்க, ரொமான்ஸ் வாயால சுவைப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெண்களுக்கு சுகம் உண்டு. அதாவது கணவர் வந்து மார்பகத்தை சுவைத்தாதான் அவங்களுக்கு இன்பம் உண்டு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரல் செக்ஸில் பல விதமான பொசிஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து அந்த 20 நிமிஷம் செக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு செக்ஸுக்கு 1 hour கூட டைம் எடுத்துக்கணும் இருக்காங்க. ஓரல் செக்ஸ் 1/2 மணி நேரம், உடல் உறவு அதாவது ஆண் உறுப்பின் மூலியமாக செக்ஸ் பண்ணும்போது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி கூட செக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி உள்ள நார்மல் ஆண்கள் இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் அது மாதிரி யாருமே இல்லை. பாவம் செஞ்ச ஆம்பளை தான் நிறைய பேர் இருக்கிறீங்க, இந்த கைப்பழக்கம் பண்ணி தண்ணி அடிச்சு வீணா போனது தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுக்கு தான் நான் கையெழுத்து கும்பிட்றேன். நானும் ரோஜாவையும் வந்து நீங்க திட்டுறீங்க, என்னையும் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட திட்டுறீங்க. நாங்க வந்து நல்லது சொல்றோம், நீ நல்லா இருக்கணும், உன் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக நானும் சொல்றோம். இந்த காலத்துல 100 பேர் கல்யாணம் பண்றாங்க சார். 100 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இல்ல 20 பேருக்கு தான் சார் குழந்தை பிறகுது, 80 பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. நீங்க ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா தெருவுக்கு தெருவுக்கு வீதிக்கு வீதிக்கு ஏரியா ஏரியாவுக்கு பாருங்க. குழந்தை இன்மை மருத்துவம் அப்படின்னு நிறைய வருது, ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டலு டெஸ்டி பேபி ஹாஸ்பிட்டல் நிறைய வருது. அதுக்கு முன்னாடி அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் கூட குழந்தை பிறப்பதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஒன்று பெற்றால் போதும், ஒன்று பெற்றால் ஆப்ரேஷன் உடனே பண்ணிக்கணும்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. ஒரு நாம் இருவர் நமக்கு இருவர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் ஏன் அந்த காலம் சொன்னாங்கன்னா, இனப்பெருக்கு நிறைய நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 4 புள்ள 5 புள்ள 10 புள்ள நடந்தாங்க, பிறந்துச்சு. அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, 2 போதும், நாம் இருவர் நமக்கு இருவர்னு போர்டு அங்கே வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. 2ஓட போதும்னு சொன்னாங்க, ஒரு காலம்லாம் இருந்தது. இப்பெல்லாம் ஒரு குழந்தை பிறகுதே கஷ்டமாகுது. அந்த விளம்பரம்லாம் இப்போ இல்லை. ஏன் இல்லைன்னா நிறைய பேருக்கு குழந்தை பிறக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஆண்கள் போயிட்டு விந்து பரிசோதனை பண்ணால் என்ன வருது, ரிப்போர்ட்டில் உயிரணுக்கள் 0 தான் வருது, உயிரணுக்கள் ஆக்டிவாக இல்லைன்னு வருது, உயிரணுக்கள் குறைவுன்னு வருது. இது மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ண முடியும், அவங்களால குழந்தை எப்படி பெற்றுக்க முடியும்? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நடைமுறையில் டெஸ்ட் பேபி பண்ணுறாங்க, இன்னொருத்தருடைய விந்து எடுத்து வச்சு குழந்தை பெற்றுக்கிறாங்க. அது மாதிரி குழந்தை பிறப்பு என்பது அது நம்ம குழந்தைய ஆகாது, புரியுதா? அதால் நீங்கள் வந்து நார்மலாக இருந்தால் நம்பியா அந்த மாதிரி ஆசைலாம் நம்ம அது மாதிரி ஹாஸ்பிட்டலாம் போக போகிறோம். அதால் தயவு செய்து உங்களுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறோம், கைப்பழக்கம் பண்ணாதீங்க, மெயினாக ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகாதீங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. இது மாதிரி ஆண்மைக்குறை உள்ளவங்க, உயிரணுக்கள் இல்லாதவங்க குழந்தை பிறக்காது. இது மாதிரி குழந்தை பிறக்காமல் போச்சுன்னா உங்கள் லைஃப்பில் என்ன யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ மன உளைச்சல், உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவிக்கு எவ்வளோ மன உளைச்சல், உங்கள் மாமனார் மாமியாருக்கு மன உளைச்சல், உங்கள் அம்மா அப்பாவுக்கு மன உளைச்சல், இது மாதிரி ஒரு நிலைமை உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படின்னா தயவு செய்து உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, சுய இன்பம் பண்ணாதீங்க, ட்ரிங்க்குக்கு அடிக்ட் ஆகாதீங்க, போதைக்கு அடிக்ட் ஆகாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தை தலையினை மந்திரம் மூலிமா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். தயவுசெய்து உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் யாராவது இருந்தார்கள்னா அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள், தப்புடா இது மாதிரி பண்ணக்கூடாது, கைப்பழக்கத்தினால் உங்களுடைய ஆண் உறுப்பு சிறுத்துறோம், குடிப்பழக்கத்தால் உனக்கு குழந்தை பிறக்காதுன்னு எடுத்து சொல்லுங்க. டாக்டர் சொன்னதை கேட்டீங்களா? அவங்க வந்து உங்க நல்லதுக்காக மட்டும்தான் நாங்க 2 பேரும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த நல்லதை மட்டுமே நீங்க எடுத்துக்கோங்க, கெட்ட சைடு போகாதீங்க.